நீங்க சீமான் 40 தொகுதியில் ஜெயிக்க வந்தாங்க 15 விழுக்காடு 20 விழுக்காடு தாண்டி நாம் தமிழ்ச்சி வளர்ந்து கொண்டிருக்கிறதே என்று தெரிஞ்சா எங்க ஆத்மனை கொள்ள தர போமா போமா மனை கடத்தி விப்பானா பன்னாட்டு முதலாளிக்கு நிலத்தை கொடுப்பானா நாம் தமிழ்ச்சி 15 விழுக்காடு தாண்டுகிறது ஒரு 4-5 பாராளுமன்ற தொகுதியை வென்றிருக்குன்னு தெரிஞ்சா 72 லட்சம் வடநாட்டுக்காரன் பொட்டியை கட்டி போயிடுவான் பொட்டி கட்டிட்டு இருப்பானா பானிபுரி கடை இருக்கும் அவன் இருக்க மாட்டான் தெரியும் அவனுக்கு தெரியும் அவனே போயிடுவான் ராஜா நான் போயிடுறேன் ராஜா அவனே போயிடுவான் தமிழ் சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 30 லட்சம் வடைந்து உள்ள வந்திருக்கிறான் 30 லட்சம் வந்து மொத்தமா குடியேறிட்டான் என் அன்பிற்குரிய மக்களை நாம் இந்த நிலத்தை விட்டு வெளியேறக்கான அத்தனை வேலைகள் செய்து முடிச்சுட்டான் ஒரு தொழில் தமிழ்கிட்ட இல்ல தமிழ ஆட்டோ ஓட்டுறான் தமிழ புரோக்கரா இருக்கிறான் தமிழன் கமிஷன் வாங்கிட்டு அயன் பண்ணி அயன் கடை வச்சுக்கிட்டு பொழைச்சிட்டு இருக்கிறான் மத்த எல்லா தொழிலும் வடநாட்டுக்காரன் போயிடுச்சு திருச்சியில் ரயில்வே பொன்மணிக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறான் 1765 பேர்ல 1600 பேர் வடநாட்டுக்கார காரணம் யாரு இந்த கேடுகட்ட திமுக அதிமுகவும் இப்ப சொல்றாங்க தமிழ் பாடம் காப்போ அப்படின்னு வரா என்ன தமிழ் மானம் காக்குறீங்க ஈழத்துல 1.5 லட்சம் மக்களை துடிக்க துடிக்க கொண்டாங்க அப்ப தமிழ் மானம் காக்காம முட்டைக்கு மயிர் கொடுங்க போயிருந்தீங்களா மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களே மதிப்பிற்குரியவரே எங்கே போயிருந்தீர்கள் 22 பேர் ஆந்திர காட்டில் சுட்டுக் கொண்டாலே அப்போது தமிழ் மானம் காக்காமல் வீட்டில் உட்கார்ந்து பப்ஜி பப்ஜி விளையாடி பப்ஜி முல்லை பெரியார் தண்ணி கட்டும் போது அக்காதங்களின் மார்பித்திரைக்கு மலையாளி படம் பிடிச்சானே அப்போ எங்க போயிருந்தீங்க தமிழ் மானம் காக்காமல் இந்த ஸ்டாலின் அவர்களே கர்நாடக தண்ணி கட்டும் போது நம்ம டிரைவரை அடிச்சானே அம்மனம் விட்டு நம்ம அண்ணன் தம்பி அடிச்சானே அப்போ தமிழ் மானத்தை காக்காமல் எங்க போனீங்க தமிழ் தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியா இல்ல பேச்சு மொழியா இல்ல வழக்காடு மொழியா இல்ல வழிபாடு மொழியா இல்ல எங்கேயுமே தமிழ் இல்ல அப்ப தமிழ் மானத்தை காக்காமல் எங்க போனீங்க நீத்தினம் தங்கை அனிதா செத்து போனா அப்ப தமிழ் மானத்தை காக்காம எங்க போனீங்க ஆட்சியில இல்லாத போது தமிழர்களை மானபங்கப்படுத்துவது அதிகாரம் வந்து விட்டா தமிழ் அதிகாரத்தும் இல்லாத போது மானத்தை காப்பாத்துறோம் ஏன் நீங்க திராவிட தானே திராவிடத்தை மானத்தை காப்பாற்ற வேண்டியதானே ஏன்னா திராவிடனுக்கு மானம் இல்லைன்னு ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்கு திராவிடனுக்கு மானம் இப்ப தமிழ் மானம் காப்போம் பாருங்கள் அடிமைகளும் வேண்டாம் ஆதிக்க வெறியும் வேண்டாம் ஆதிக்க வெறியும் வேண்டாம் அடிமைகளும் வேண்டாம் அதைத்தான் நாங்களும் சொல்றோம் ஆதிக்க திமுகவும் வேண்டாம் அடிமை அதிமுகவும் வேண்டாம் என்று நாங்கள் முழக்கத்தை முன் வைக்கிறோம் வேண்டாம் போதும் சாமி ரொம்ப நாளா வண்டி விட்டீங்க சாமி போதும் சாமி எவ்வளவுதான் நாங்க தாங்குறது வடிவேல் மாதிரி நாங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க எவ்வளவு நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி தமிழகர் ஆயிட்டான் ரொம்ப அடிச்சாங்க செல்லூராஜ் முட்டாள் என்று இல்லை 32 பேரும் முட்டாள்தான் அந்த 32 பேரையும் அமைச்சராக வைத்திருந்தார் முதலமைச்சர் அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க ஒரு கட்சியில தளபதிகள் சிறப்பா இருக்கானா தலைவன் சிறப்பா இருக்கத்தான் சீமான் தம்பிகள் நாங்க இப்படி பேசுறோம்னா எங்க அண்ணா அப்படி அதனால நாங்க பேசுறோம் எங்களுக்கு நிகழா டே திமுக 1 கோடி தொண்டை வச்சுக்கல அதிமுக இத்தனை கோடி தொண்டை வச்சுக்கல எங்களுக்கு நிகழா ஒரு ஒரு மேடை போடு அதிமுக அத்தனை பேசாலையும் கூட்டுவா நாங்க பேசுறோம் எங்க கிட்ட பேசி அவன் மிஞ்சிட்டு போயிடட்டும் இந்த கட்சியை நாங்க கிடைச்சிடும்டா கட்சியை கிடைச்சிடும்டா அகலானது புறநானது 18-10 பரிபாடம் சிலபதிகாரம் சீமசிந்தாமணி வளையாபதி குண்டலகசி எல்லா ரெஃபரன்ஸும் எடுத்துட்டு வா எல்லாத்தையும் எடுத்துட்டு வா போட்டு பார்ப்போம் ரொம்ப வேண்டாம் எங்க கட்சியில் இருக்கிற மணலை மணலைகள் பாஸ் வைக்கும் ஸ்டாலினுக்கு ஒரு போட்டி வைப்போம் ஸ்டாலின் மிஞ்சிடட்டும் கட்சியை கலைச்சிருவோம் ரொம்ப வேண்டாங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இந்த திருக்குறள பார்க்காம ஸ்டாலின் சொல்ல சொல்லு திமுக நான் சென்றுறேன் சொல்ல சொல்லு ஆக அகர ஆக முதல ஆக எழுத்தல்லா என்று சொல்வார்கள அதை போல முடிஞ்சிரும் ரொம்ப வேண்டாம் பசித்து புசி வரப்பையா சொன்னது இதை ஸ்டாலின் சொல்லு திமுக அண்ணன் தம்பி எங்க மாமச்சான் கரை வெட்டி கட்டிக்கிட்டு ஸ்டாலின் படத்தை சட்டப்பைக்கில் வைக்கிற யாராவது ஒருத்த பசித்து புசி இதை ஸ்டாலின் சொல்லு சொல்லு ஆக பசி என்று சொல்வது போல ஆக புசி ஆகவே அந்த வகையிலே நான் கேட்கிறேன் வராது வாய் வாய்ப்பு இல்லை ராஜா அப்புறம் இவன் தலைவனா தருதலைகள் தருதலைகள் 3வது வகுப்பு படித்திருக்கிற பிள்ளைக்கு தெரியும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் ஜனவரி 26 குடியரசு தினம் 3வது வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு தெரியும் 3வது வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு தெரியும் கம்ப ராமாயணத்தை எழுதியது கம்பர் என்று இந்த 2 முட்டாளுக்கும் தெரியல என்றால் இவன் எப்படி நமக்கு தலைவனா இருப்பான்
தமிழ்நாட்டுல மக்களின் பிரச்சனையை பார்க்காம 3 மணி நேரம் நீர்வளம் கனிமவளம் காடுவளம் எல்லா வளங்களையும் பத்தி பேசுற ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான்டா வேற எவன் பேசுவான் அவனுக்கு ஓட்டு போடாம முட்டா பேடி நீ ஓட்டு போட போறியா நாங்கள் கொண்டு வர நினைப்பது காமராஜரின் ஆட்சி அல்ல காமராஜரை விட சிறந்த ஆட்சி நாங்கள் கொண்டு வரோம் போட்டி எங்களுக்கும் காமராஜருக்கு மட்டும்தான் கருணாநிதி கூடியும் ஜெயலலிதா கூடியும் போட்டி அல்ல இது ஆட்சி அல்ல 50 வருஷத்தை மொத்தமா கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் தூக்கி தூர போட்டுறணும் 50 வருஷத்துக்கு முன்னாடி போய் அங்கிருந்து கொண்டு வரணும் திருப்பி வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறு எழுத பொழுது இன்னொரு 15 ஆண்டுகள்ல கருணாநிதி ஜெயலலிதா தமிழ்நாட்டை ஆண்டாங்கன்னே வரலாறு எழுதக்கூடாது ஏன்னா வருங்கால பிள்ளைகள் நம்மளை காரி துப்புவான் டேய் கருணாநிதி ஜெயலலிதா ஆளை விட்டு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நம்ம சிறப்புகள் தெரியப்ப நம்ம பையலாம் அந்த சப்ஜெக்டே உள்ள இருக்கக்கூடாது இவன் எப்படி நம்ம திட்டமிட்டு நமது பாட்டை மருது வாண்டி வரலாற்றை தீரன் சின்னமலைக்கு வரலாற்றை வெண்ணிக்காலி வரலாற்றை சுந்தர்லிங்கத்தின் வரலாற்றை எங்கள் பாட்டு ரத்தமணி சீனிவாசின் வரலாற்றை அயோத்தாச பண்டிதின் வரலாற்றை இவன் மறைத்தானோ அப்படி நாம மறைக்கணும் வருவண்ட இந்த மெரினா பீச் இன்னைக்கு யார் சொல்ல அண்ணா பெரியார் எம்ஜிஆர் ஜெயலலிதா யார் இவர்கள் தமிழ்நாட்டுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆனா தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத அண்ணாத்துறைக்கும் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் இங்க சிலை ஆனால் நம் மண்ணுக்காக உழைத்த மக்களுக்காக உழைத்த எங்கள் பாட்டன் அயோத்தாச பண்டிதருக்கு ரெட்டமணி சீனிவாசனுக்கு தீரன் சின்னமலைக்கு அழகுமத்து கோனுக்கு சுந்தர் லிங்கத்துக்கு வெண்ணிக்காலிக்கு பசுமன் முத்தராமலிங்க தேவருக்கு காமராஜருக்கு எங்கே இருக்கு மணிமண்டபம் இல்ல 3000 கோயில வல்லபாய் பட்டேலுக்கு சிலை வல்லபாய் பட்டேலை விட 12 வருஷம் இந்த மக்களுக்காக செக்கிழித்து மாடு கூட இருக்க தனது செக்கை இழுத்த எங்கள் பாட்டன் பாபு சிலம்பரனாருக்கு எங்க சில எங்க சில வல்லபாய் பட்டேலுக்கு சிலையை போய் தமிழுக்கு பெருமை அல்ல எங்கள் பாட்டன் பாபு சிதம்பரனாருக்கு தூத்துக்குள்ள செலவு போதாண்டா எங்களுக்கு பெருமை நாங்க வருவோம் என் அன்பிற்குரிய மக்களே திமுக பெரிய கட்சி அதிமுக பெரிய கட்சி அதை எப்படா நீங்க வீழ்த்த முடியும் சின்ன பயிலுக பணம் வேற இல்ல அப்படின்னு நினைக்கலாம் காங்கிரஸ் இந்தியாவை ஆண்ட கட்சி சுதந்திரம் வாங்கி கொடுத்ததாக நம்பப்பட்ட கட்சி மரியாதைக்குரிய பெருமகன் ஐயா ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த கட்சி அந்த கட்சியை சின்ன சின்ன பயல்கள் அன்னைக்கு மொழியை திணிக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக காங்கிரஸை திமுக வீழ்த்தியது சாத்தியம் என்றால் அந்த திமுக கணக்கு கேட்டு கணக்கு சரியாக ஒப்படைக்கவில்லை என்ற திமுகவை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த அதிமுக வீழ்த்தியது சாத்தியம் என்றால் திமுக காங்கிரஸை திமுக வீழ்த்தியது திமுகவை அதிமுக வீழ்த்தியது சாத்தியம் என்றால் அன்றைக்கு மொழியை மட்டும்தான் திணித்தான் இன்றைக்கு மொழியை அழித்திருக்கிறான் நீர்வளத்தை அழித்திருக்கிறான் நிலவளத்தை அழித்திருக்கிறான் எல்லாவற்றுக்கும் மேலாக 1.5 லட்சம் மக்களை ஈழத்தை துள்ள துடிக்க கொண்டிருக்கிறான் 8 கோடி தமிழர்களை இங்கே வாட்டி வளைக்கிறான் எல்லா காரணத்தையும் வைத்து இந்த திமுக அதிமுகவை நாம் மகிழ்ச்சி வீழ்த்த முடியாதா வீழ்த்த முடியும் சொல்றான் திமுகவின் கோட்டை இந்த செங்குன்றம் அந்த திமுக கோட்டையில ஓட்டையை பொறுத்தண்டா சீமான் தம்பிகள் நாங்க வந்திருக்கிறோம் நாங்க வந்திருக்கிறோம் எத்தனை காலத்துக்கு டே எத்தனை காலத்துக்கு வண்டி ஓட்டுவிய எத்தனை காலத்துக்கு மாப்போ சிவஞானம் பேராசி அன்பழகன் மதியழகன் நாவலர் நெடுஞ்செழியன் இருந்த கட்சியில இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் பெரிய ஆளுன்னா திமுக காரன் நாண்டுகிட்டு சாங்கடா நாண்டுகிட்டு குஸ்புட்டு ஓப்பிடுச்சாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் குஸ்புட்டு இருக்கு திமுக நயன்தாரா இருக்கு எங்க இடுப்பு பிடிச்ச ஒருத்தங்க இல்லாங்க கட்சி விட்டு தூக்கல பிரியாணி கடல ஒருத்தன் சண்டை போட்டாங்க கட்சி விட்டு தூக்கல பீட்டி பார்ல ஒருத்தன் அடிச்சாங்க கட்சி விட்டு தூக்கல ஒருத்தன் பச்சைக்கல்ல அடிச்சாங்க கட்சி விட்டு தூக்கல ஆனா நயன்தாரா ராதாரவி பேசணும்னு கட்சி விட்டு தூக்கலாம் இந்த கட்சி எப்படிப்பட்ட கேடுகட்ட கட்சின்னு பாத்துக்க கேடுகட்ட கட்சின்னு நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் 10 ஆண்டு காலத்தில் நயன்தாரா திமுகவின் பொது செயலாக வருவார் வருவார் தங்க தாரக என்று அழைக்கப்படுவார் அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் நயன்தாரா முடிஞ்சு அப்புறம் கிருத்திகா ஒரு கட்சி ஆரம்பிக்கும் அது அப்புறம் அது போகும் அப்புறம் அது ஜெயிலுக்கு போவோம் அப்புறம் சின்னம்மா அப்புறம் தியாக தலைவி திருப்பி ஒரு 2 ரவுண்டுக்கு போயிடுவோம் ஒன்றுக்கே தாங்க முடியல சாமி